அண்ணனின் வெற்றியை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். முடியாது. ஏதும் அறியாத இந்த பாலகனுக்கு ஆன்றோரும் சான்றோரும் தேவர்களும் முனிவர்களும் கூடிய இந்த அவை அநீதி இழைக்கவில்லை. இந்த அவையில் கூடியிருப்போர் யாவரிலும் நான் இளையவன். ஆனால் இங்கே கூடியிருக்கும் மூத்த பெருமக்கள் யாவரும் கூடி எனக்கு எதிராக சதி திட்டம் தீட்டியிருக்கின்றீர்கள். அன்னையே, அதற்கு தாங்களும் உடந்தையாக இருந்திருக்கின்றீர்கள். இதை எண்ணி எண்ணி நான் காலம் முழுவதும் வருந்துவேன். அந்த வலியும் ரணமும் என்னை விட்டு என்றும் அகலாது. ஆன்றோரும் சான்றோரும் கூடியிருக்கும் ஓர் அவையில் சத்தியத்தை அன்றி வேறொன்றையும் அறியாத ஒரு சிறுவனுக்கு அநீதி இழைக்கப்பட்டது மாபெரும் அவமானம். வெட்கக்கேடு. ஈரேழு லோகங்களில் வாழ்பவர் அனைவரும் இந்த அவையில் கூடியிருப்போர் யாவரையும் இறைவனாகவும் இறைவியாகவும் ஞானத்தில் சிறந்தவர் என்றும் தர்மத்தின் பாதையில் நடப்பவர் என்றும் நம்பிக்கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் உண்மையோ வேறாக இருக்கிறது. முருகா, நீ பொறுமை கொள்ள வேண்டும். இந்த அவையில் கூடியிருக்கும் யாவரும் சதுர்வேதங்களிலும் தர்ம சாஸ்திரங்களிலும் நீதி நெறிகளிலும் சாலப்பெரும் ஞானம் பெற்றவர்கள். தந்தையே, தங்களின் ஞானத்தையும் அறிவாற்றலையும் சாதுரியம் நிறைந்த சூழ்ச்சியையும் ஓர் எளிய சிறுவனிடமா காட்டுவது? அன்னையையும் தந்தையையும் வளம் வரும் செயலை ஒரு சாதாரண மனிதனால் கூட, ஏன் கால்களை அற்ற ஒரு முடவனால் கூட மிக எளிதாக செய்து முடிக்க முடியும். காட்டிலே வாழும் நரியும் பறியும் கூட தன்னை ஈன்ற பெற்றோரை வளம் வருவது இயற்கையான ஒன்று. இதற்கு எதற்கு ஒரு போட்டி? முருகா, ஆனால் அப்படி ஒரு எளிமையான காரியத்தை புரிந்த அண்ணன் கணேசனே வெற்றியாளன் என்று அறிவித்தது என்ன நியாயம்? நான் எப்பெரும் தடைகளை கடந்து இந்த அகிலத்தை மும்முறை வளம் வந்தேன் என்பதை தாங்கள் அறிவீர்களா? வெப்பத்தை தாங்கி சூரிய பகவானின் சுட்டெரிக்கும் கதிர்களை கடந்தேன். அந்த வெளியில் உள்ள ஆகாய மார்க்கத்தில் நட்சத்திர மண்டலங்களையும் நான் கடந்து சென்றேன். கொட்டும் மழையிலும் சுட்டெரிக்கும் வெயிலிலும் நடு நடுங்க வைக்கும் பணியிலும் நான் பயணம் செய்தேன். இந்த உலகை மும்முறை வளம் வரும்போது எத்தனை எத்தனை தடைகள், எத்தனை சூழ்ச்சிகள், எத்தனை சத்துருக்களை எதிர்கொண்டேன் என்பதை அறிவீர்களா? அரும்பாடுபட்டு ஆகப்பெரும் சாதனைகள் புரிந்தவன் உங்கள் முன்னே தோல்வியுற்றவனாக மனம் நொந்து நிற்கின்றான் இந்த சிறுவன் முருகன். ஏதும் புரியாமல் இருந்த இடத்தில் இருந்தே வெற்றி கனியை கொய்து செருக்கோடு நிற்கின்றான் தங்களின் செல்ல புத்திரன் கணேசன். பெற்றோருக்கு மூத்த பிள்ளை செல்ல பிள்ளை, இளைய பிள்ளை எடுப்பார் கைப்பிள்ளை என்பது
என் விஷயத்தில் சரியாக உள்ளது. சிசுவாக நான் இருந்தபோது என்னை அன்னை அள்ளி அணைத்து உச்சி முகர்ந்து முத்தமிடும் பாகியத்தை இழந்த துர்பாகியசாலி நான். அன்னை தந்தையின் பாசம் கிட்டாத எனக்கு எப்படி நீதி கிட்டும்? குமரா, சொற்களை நெருப்பாக அள்ளி எங்கள் நெஞ்சத்தில் கொட்டாதே, அது எங்களை சுட்டெரிக்கிறது. அன்னையே, தங்களின் நெஞ்சத்தை சுட்டெரிப்பது என் சொற்கள் அல்ல, உண்மை. இவ்வுலகில் உண்மை எப்போதும் பொய்யற்றது, நெஞ்சத்தை சுட்டெரிக்கத்தான் செய்யும். நீதியும் தர்மமும் எனக்கு கிட்டாத இடத்தில் நான் ஒரு கணமும் தரித்திருக்க மாட்டேன். நான் புறப்படுகிறேன். தாரகாசுரா, நான் திகைத்திருந்த வேளையில் அற்புதமான காரியத்தை செய்துவிட்டார். அந்த இடும்பி இங்கே வந்துவிட்டால் அந்த இடும்பியை கொண்டு அந்த இடும்படையும் இங்கே வரவழைத்து விடலாம். அந்த இடும்பனிடமிருந்து அந்த தேவர்கள் நமக்கு எதிராக என்ன சூழ்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் தெரிந்து கொள்ளலாம். நில்லுங்கள். என்ன நடந்தது என்று கூறுங்கள். இடும்பியை தேடிச் சென்ற வீரர்கள் இறந்து கிடந்தார்கள். இடும்பியின் இல்லத்தில் இடும்பியும் இல்லை. அவள் வீடு முழுவதும் தேடினோம். இந்த சிலையை தவிர வேறு எதையும் அங்கு காண முடியவில்லை. புறப்படுங்கள். அந்த இடும்பனும் இடும்பியும் எங்கு இருக்கிறார்கள் என்று கண்டுபிடியுங்கள். கண்ட இடத்திலேயே அவர்களை கொன்றுவிடுங்கள். புறப்படுங்கள். அண்ணா, என்ன நடந்தது? மாமுனியே, பணிகின்றேன், என்னை ஆசீர்வதிக்க வேண்டும். யார் நீ? நான் இடும்பன். மலைவாசியான என்னை தங்களுக்கு பணிவிடை செய்ய அனுமதியுங்கள். முனிவரே, தாங்களே கதி எனக்கு, தயவு கூர்ந்து என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள். நீ ஒரு அசுரன், நான் கூறியது சரியா? உன் பெயர் இடும்பாசுரன் சரியா? ஆம் மகரிஷியே. பிறகு என்னிடம் ஏன் மலைவாசி என்று பொய் சொன்னாய்? நான் அசுரனாக இருந்தது என் கடந்த காலம். நான் இப்போது அசுரன் அல்ல, நான் முருகன் அடிமை. முருகப்பெருமானே உயிர் பிச்சை அளித்தார். அவரே தங்களிடம் வர எனக்கு வழிகாட்டினார். நீயோ அசுரன், ஆடால் மலைவாசி என்று என்னிடம் பொய் கூறினார். மேலும் நீ கழுத்தில் அணிந்திருக்கும் மாலை சிதைந்துள்ளது. ஆகவே நான் உன்னை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை.
முருகா, இது என்ன சோதனை? உன் வழிகாட்டுதலின் பெயரில் தானே நான் அகத்திய முனிவரை நாடி வந்தேன். ஓம் சரவண பாபா. முருகா, நீ நல்கிய மாலையிலிருந்து ஒரு மலரை பறித்தது என் தவறுதான். அதை நான் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் இப்போது என் மனைவியை காப்பாற்ற வேறு வழி இல்லையே. மேலும் இது எனக்கு பிரச்சனையாகும் என்று நினைக்கவில்லை. நான் இப்போது என்ன செய்வது? முருகா, நீ இட்ட பணிக்கிடையே என் மனைவியை எண்ணி உன்னை நான் அவமதித்து விட்டேன். நான் இனி உயிரோடு வாழ மாட்டேன். மரணமே என் தவறுக்கு தண்டனை. நில், எங்கே செல்கிறாய்? அநீதியை தடுத்து நிறுத்தாத நீங்கள் என்னை தடுத்து நிறுத்துவதேன்? என்னை தடுக்காதீர்கள், விடுங்கள். எவர் முகத்திலும் விழிக்க விரும்பவில்லை. உங்கள் நீதியும் தர்மமும் உங்களோடு இருக்கட்டும். நான் புறப்படுகிறேன். முருகா, நீ ஏதும் அறியா பிள்ளை. எங்களை பிரிந்து எங்கே செல்வாய்? இந்த உலகத்தை மும்முறை வளம் வந்தவனுக்கு செல்ல இடமா தெரியாது? இந்த அகிலம் பறந்து விரிந்தது என்பதை நான் அறிவேன். இப்பெரும் வெளியில் எனக்கென்று இடமா இல்லாமல் போய்விடும். எனக்கு ஒரு இடத்தை நான் தேர்ந்தெடுப்பேன். அங்கே என் நாடு, என் மக்கள் என்று நான் வாழ்ந்திருப்பேன். என் நாட்டில் தர்மமும் நீதியும் தலை தோங்கி நிற்கும். நான் செல்கிறேன். செல்கிறான், அவனை தடுத்து நிறுத்துங்கள். தேவரிஷி, கண்டனை தடுத்தாற் கொள்ளுங்கள். தேவர்களே, என் புத்திரனை போக விடாமல் நிறுத்துங்கள். நான் எதையும் கேட்கும் மனநிலையில் இல்லை. என்னை என் வழியில் விட்டுவிடுங்கள். முருகா, உனக்கு எதிராக அநீதி இழைக்கப்படவில்லை. என்னை நம்பு. அநீதியை மறைமுகமாக நிகழ்த்த வியூகம் என்றொரு சொல்லை கையாள்வதை நானும் கண்டிருக்கின்றேன். சொற்கள் தான் வேறு தவிர பொருள் ஒன்றுதான். இப்போது எனக்கு இழைக்கப்பட்டிருப்பது அநீதிதான். என் கடின உழைப்பையும் மனமார்ந்த அர்ப்பணிப்பையும் நேர்மையையும் தாங்கள் அனைவரும் கூடி அவமதித்து விட்டீர்கள். அதை நான் ஒருபோதும் மன்னிக்க மாட்டேன். தமிழ் கடவுள் முருகன் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். தமிழ்கடவுள் முருகன் தொடர்கிறது. முருகா, நான் புரிந்த பிழையை மன்னித்து என்னை ஏற்றுக்கொள். சுவாமி, நில்லுங்கள். இடும்பி, முருகனின் கருணையாலும் அருளாலும் நான் மீண்டும் உங்களை கண்டடைந்தேன். சூரபத்மன் உன்னை கொல்ல முயன்றானா? ஆம். ஏய் இடும்பி, எங்கே ஓடுகிறாய்? நில், நில், நில். நாகங்கள் சூரபத்மனின் அடிமைகள். நாகராஜன் சூரபத்மனுக்கு அசுர வம்சத்தை
நாகங்கள் ஒருபோதும் தீண்டாது என்று சத்தியம் செய்து கொடுத்திருக்கிறான். எனில் இது எப்படி நடந்தது? அந்த நாகம் அசுரர்களை தீண்டிய பின் மீண்டும் மலராகிவிட்டது சுவாமி. நீ கழுத்தில் அணிந்திருக்கும் மாலை சிதைந்துள்ளது. ஆகவே நான் உன்னை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. இடும்பி, நீ முருகன் மீது கொண்ட பக்தியும் நம்பிக்கையுமே என் உயிரை காத்தது, உன்னையும் காத்தது. இந்த மலரை முருகன் எனக்கு சூட்டிய இந்த மாலையில் நான் கோர்த்துக் கொள்கிறேன். என்னோடு வா, முருகனின் கட்டளைப்படி மாமுனி அகத்தியரை சென்று தரிசிப்போம். மாமுனிவரே, நான் முன்னர் புரிந்தது மாபெரும் பிழைதான். என்னை மன்னித்தருள வேண்டும். இதோ இவள் என் மனைவி இடிம்பி. தங்கள் பாதம் பணிகிறேன் மகரிஷியே. முனிவரே, நான் அணிந்திருக்கும் முருகன் நல்கிய மலர் மாலை சிதைந்திருப்பதாக தாங்கள் என்னை நிந்தித்தீர்கள், என்னை ஏற்க மறுத்தீர்கள். என் மனைவியை காப்பாற்றவே இதிலிருந்து ஒரு மலரை கொய்து முருகனை வணங்கினேன். தற்போது முருகனே இதை சீராக்கி தந்துள்ளார். இப்போது என்னை பாருங்கள். ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ. உன்னை விளக்கியதும் தற்போது ஏற்றுக்கொண்டதும் என் செயல் அல்ல. அனைத்தும் அந்த ஆறுமுகன் செயலே. அவன் நம்மை ஆட்டுவிக்கின்றான். அவன் எண்ணம் போல் நாம் ஆடுகின்றோம். இதை புரிந்து கொண்டோர் நெஞ்சத்தில் அமைதி குடிகொள்கிறது. புரியாதோர் புயலைப் போல் மனம் கொந்தளித்து திரிகிறார். சரி, இருவரும் அருகிலுள்ள குடிலில் ஓய்விடுங்கள். நாளை காலை பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து கங்கையில் நீராடி என்னிடத்தில் வாருங்கள். தமிழ் கடவுள் முருகன் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். தமிழ் கடவுள் முருகன் தொடர்கிறது. முருகா, நீ ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் நியதி என்றும் மாறாது. பிள்ளைகளுக்கு பெற்றோர்களே உலகம் என்பது உலகறிந்த உண்மை. எனில் அகிலத்தை எதற்கு அகிலம் என்று அழைக்கின்றோம்? அதை அம்மையப்பன் என்று அழைக்கலாமே. அல்லது அம்மையப்பனை எதற்கு அன்னை தந்தை என்று அழைக்கிறோம்? அவர்களையும் அகிலம் என்று அழைக்கலாமே. முருகா, நீ கேட்கும் பொருளற்ற கேள்விகளுக்கு என்னிடம் விடை இல்லை. சரி, தங்களின் வாதத்தின்படி என் கேள்விகள் பொருளற்றதாகவே இருக்கட்டும். ஆனால் என்னை மட்டும் எதற்கு கைலாயத்தை விட்டு வெளியேற்றி உலகத்தை மூன்று முறை வலம் வரச் செய்தீர்கள்? அம்மையப்பனை சுற்றி வருவதுதான் போட்டி என்றால், யார் முதலில் மூன்று முறை அம்மையப்பனை சுற்றி வலம் வருகிறார்களோ அவர்களுக்கே பரிசென்று அறிவித்திருக்கலாமே. என்னை வழி அனுப்பி வைத்துவிட்டு ஏன் இந்த சதியில் ஈடுபட்டீர்கள்? செயலில்லையேல் இந்த உலகம் இயங்குவதில்லை.
நீதி ஒன்றே, நடந்தது சரியா தவறா என்பதை தீர்மானிக்க இயலும். சொர்ணத்தை கட்டளைக்கல்லில் உரசியே அதன் தரத்தை அறிய இயலும். அதேபோல் நீதி என்னும் கட்டளை கல்லே தர்மத்தை உரசி தீர்மானிக்கிறது. முருகா, நீ ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் யாவரும் விநாயகன் வெற்றி பெற்றான் என்பதை மட்டுமே கூறினோம். நீ புரிந்த செயல் அநீதியானது என்று நாங்கள் யாரும் கூறவில்லை. அதன் மகத்துவத்தை நாங்கள் புரிந்து கொள்ளாமலும் இல்லை. ஆனால் நீதான் எங்கள் கருத்தையும் எங்கள் கருத்தில் உள்ள நீதியையும் புரிந்து கொள்ளாமல் பிடிவாதம் பிடிக்கின்றாய். மகாதேவா, தங்களின் நீதி என்ற கட்டளைக்கள் என்னை தோல்வியுற்றவன் என்று தீர்மானித்தால் என் நீதி என்ற கட்டளைக்கள் நீங்கள் யாவரும் புரிந்தது பிழை என்று தீர்மானிக்கிறது. இதுவே என் உறுதியான நிலைப்பாடு. என்னை தடுத்து நிறுத்த முயற்சிக்க வேண்டாம். நான் புறப்படுகின்றேன். மதிநுட்பம் கொண்டவரே சிறந்த பலசாலி. உடல் ஆற்றல் கொண்டு பல மணி நேரங்களில் சாதிக்க வேண்டிய செயல்களை அறிவாற்றல் கொண்டு சில மணித்துளிகளில் சாதித்து விடலாம்.